சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டான மசாலா டீ எப்படி பண்ணுன்றத பார்க்க போறோம். எஸ்பெஷலி ஃபார் டீ லவர்ஸ்க்கு இந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து மசாலா டீக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பட்டை வந்துட்டு ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும் பட்டை. கிராம்பு வந்து 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. புதினா இலை வந்து ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. புதினா இலை வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மசாலா டீக்கு, அதனால் புதினா இலை எடுத்துக்கோங்க. டீ பவுடர் வந்து நீங்கள் எந்த டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 ரோசஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 ரோசஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. பால் வந்து 1 கப் எடுத்துக்கணும். சக்கரை பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அம்மியில் மிளகும் ஏலக்காவும் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். ரொம்ப பவுடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இடித்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். உங்கக்கிட்ட அம்மி இல்லைனா இடிக்கிற கல் இருந்ததுன்னா அதை வச்சு இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீயில். நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை இடித்து டீயில் போடுறது எப்பயுமே சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து இடித்து வச்சுக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப நல்லா அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது, இடித்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோடய சாறுலாம் அந்த டீயில் இறங்கி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தண்ணியிலே நம்ம ஏலக்காவும் மிளகும் பொடிச்சு வச்சுருக்கிறத போட்டுடலாம். இஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறத போட்டுடலாம். புதினா இலை வந்துட்டு இதில் நம்ம கிள்ளி போடணும். அடுத்து வந்துட்டு கிராம்பு, பட்டை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். புதினா இலையை இந்த மாதிரி பிச்சா மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து டீ பவுடர் ஆட் பண்ணிடலாம். டீ பவுடரை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொதிச்சு அதோட சாறு இறங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ சர்க்கரை ஆட் பண்ணோன்னா இந்த சூட்லேயே வந்து அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். இப்போது இதில் 1 கப் பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த டீ வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. டீ வந்து எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டீ வந்து நல்லா கொதித்து நல்லா பொங்கி வர டைமில் வந்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த எசன்ஸ்லாம் வந்து அந்த டீயில் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் டீயை வெடிக்கட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வெடிக்கட்டியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம்.
ஒரு மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒரு மசாலா டீ சுட சுட நம்ம போட்டு, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இடித்த மசாலாவில் வந்துட்டு போட்டு குடித்தோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.